நோய் ஆகுன்ற நுண்ணங்கிகள் அந்த குடிநீரோட சேர்றதால நோய் எங்களுக்கு நீர் மூலமாக பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை நாங்கள் அந்த நீரை பாதுகாப்பானதை மாத்துறது, குடிநீரை பாதுகாப்பாக மாத்துறதுக்கு குளோரினை பயன்படுத்துறோம். இந்த டவுட் கேப்பினா குழாய்கிணறுன்றது வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து மேல் மட்டத்தில் உள்ள தண்ணி எடுக்கிற குழாய்கிணறும் இருக்கு, செகண்ட் லேயர்ல போய் எடுக்கிற குழாய்கிணறும் இருக்கு, அல்லது வேற ஏதாவது டஸ்ட்கள் இருக்கும் அதுகள் அங்கே போகக்கூடாது. கரையாத பார்ட்டிகள் போனாலும் எங்களோட கணிப்பீடு வந்து மக்களுக்கு ஒரு அளவுல சொல்றேன்டா. இப்ப அவர்களுக்கு ஒரு சாதாரணமா நீங்க சொன்ன மாதிரி 8 அடி விட்ட முடிய ஒரு வெட்டு கிணத்துக்கு அளவுல கரண்டி கணக்குல சொல்லுங்க. ஈஸியா சொன்னா சொன்னாங்க 2 அடி ஆழம் உடைய தண்ணிக்கு தான் நாங்கள பார்த்து நாங்கள் வந்தவே. தண்ணிக்கு சூரிய ஒளி போடணும் குடி தண்ணிக்குன்றது வந்து எந்த இதிலும் பொருத்தமான விடயம் இல்லை. ஆனா கிணத்துக்கு மூடி போடுறதான் முற்றுப்புள்ள ஏதாவது பூச்சியில் உள்ள போகலாம், அல்லது ஏதாவது அழுக்கு போகலாம், மழை தண்ணியோடு சேர்ந்து போய் அழுக்குள்ள போகாம ஃபுல்லா சீல் பண்ணி போட்டு மோட்டார் ஊடாக நாங்கள் வந்து தண்ணி எடுத்து டேங்க்ல ஏற்றி போட்டு பாக்கிறான். மோட்டார் இல்லையான்னு சொன்னா சரியான மூடி போட்டு கப்பியில கீழுக்கு கப்பியில இருந்து. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த அனர்த்த காலத்துல முக்கியமான ஒரு விடயம், இந்த நீர் வந்து மாசடைஞ்சிருக்கு, இப்ப அதுக்கு குளோரினேற்றம் செய்ய வேணும். ஒரு குளோரினை கிணத்துக்குள்ள சரியா எப்படி போடுறதுன்னு சொல்லி நிறைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறோம் யாருன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு காணொலியில நீங்க அவர் பார்த்திருப்பீங்க, மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஜென்சன் ரொனால்டன் அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு குளோரினை சரியா எப்படி போடுறது, என்ன அளவுல போடுறது என்று இந்த காட்ட போறார். அதுக்கு ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் ஒன்று தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமான வீடியோ. இதை தெரியாதாக்களுக்கு இணையவர்களோட பகிர்ந்து விடுங்க. காணொலியை முழுவதாக பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம். இப்பொழுது நாங்கள் வந்து குளோரினேஷன் எவ்வாறு குடிநீருக்கு செய்கிறேன்றதை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து நாங்கள் குளோரினேஷனை ஏன் செய்கிறோம்னு சொன்னால், எங்களுடைய குடிநீரில் ஏற்படுகின்ற மாசுகளால் நோய் ஆக்குகின்ற நுண்ணங்கிகள் அந்த குடிநீரோட சேர்றதால நோய் எங்களுக்கு நீர் மூலமாக பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் அந்த நீரை பாதுகாப்பானதாக மாற்றுறது, குடிநீரை பாதுகாப்பாக மாற்றுறதுக்கு குளோரினை பயன்படுத்துகிறோம். அநேகமாக நாங்கள் பயன்படுத்துகிற குளோரின் 33% செறிவுடைய TCL சொல்லுவோம். அந்த குளோரினை தான் பயன்படுத்த, பவுடராக இருக்கும், காஞ்சி தூளாக இருக்கும், அதை பயன்படுத்த போகிறோம். அது என்ன அளவில் என்ன மாதிரி பயன்படுத்துறது, ஒரு கிணத்துக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குமென்று எப்படி கணிக்கிறது என்பதை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். நிச்சயமா இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதல் நாங்கள் ஒரு சாதாரணமாக எங்களுடைய கிணறுகளை பார்த்தோம்னா 8 அடி விட்ட முடிய கிணறுகளாக இருக்கு. நாங்கள் அப்படி எடுப்போம். அநேகமான கிணறு 8 அடி விட்டம் தான் காணப்படும். அந்த மாதிரி 2 படிக்கிடையிலான தூரம் வந்து நாங்கள் இறத்தால 2 அடி இருக்கும். 2 படிக்கிடையிலான தூரம் 2 அடி இருக்கும். நாங்கள் பொதுவாக நாங்கள் எவ்வாறு கால்குலேட் பண்ணுவோம், என்ன செய்வோம்னு சொன்னால், தேவையான அளவு குளோரினை நாங்கள் காஞ்ச குளோரினை எடுக்கணும். எடுத்தோம்னு சொன்னால், இந்த ஒரு தேக்கரண்டியன்ஸ், அதாவது ஒரு டீஸ்பூன் சொல்லுவது, எடுத்தோம்னா இது இறத்தால 5 கிராமான குளோரின் இருக்கும். அடியில முற்ற நேரம் இந்த சுவரோட உள்ள இந்த தூரத்தை நாங்கள் மார்க் பண்ணுவோம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கொண்டு மேலே நாங்கள் மெதுவாக தூக்குவோம். இந்த அடி வந்து தண்ணியோட நிக்கல இப்போ இந்த மட்டத்தை மார்க் பண்ணுவோம். இந்த 2 தூரத்தையும் வளர்ந்து விட்டோம்னா தண்ணி நிற்கிற தூரம் பெறும், எவ்வளவு ஆழம்ன்றது வரும், தண்ணின்ற ஆழம் பெறும், இல்லவா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு தான் நாங்கள் பார்க்கறது வந்து 2 படிக்கான தூரம் வந்து 2 அடி என்று வச்சுக்கொண்டு எத்தனை படிக்குள்ள தண்ணி நிற்குதோ 2 ஆஃபிரிக்கணும்னா அந்த ஆழம் பெறும். வேற விட்டவங்களை தெரியும் பார்க்கற வந்து 2 இந்த வட்டத்தின் 2 பக்க அகலம் கூடின தூரம் சொன்ன இந்த மையத்தினூடாக போற இந்த கோட்டை நாங்கள் விட்டம் பண்ணுவோம். அது அநேகமா 8 அடியா இருக்கு. அநேகமானவர்கள் 8 அடியா இருக்கு. அப்புறம் நான் பார்த்தோம்னு சொன்னா, இந்த கல்குலேஷன் பாக்குறேன்னு சொன்னால், இதை நான் பார்ப்போம் அப்படின்னா, இது ஒரு
கிணறு ரெண்டு வைக்கிறோம், ஒரு வட்ட கிணறு இது. அதோட விட்டம் வந்து 8 அடி என்ன பாக்குறோம். அது மாதிரி இந்த நாங்கள் இப்படி பார்த்தோம்னு சொன்னாங்க, ஆழத பாக்கைகள்ல 2 படிக்கடையிலான தூரம்னா 2 அடி வச்சுனாங்க. அப்ப நாங்க வச்சுக்கொண்டு இந்த சமன்பாடுல பயன்படுத்துறோம் V7 5D2H சொல்றது. D என்ற விட்டம், H என்ற தண்ணின்ற ஆழம், எவ்வளவு அடி தண்ணி நிக்குது உள்ளுக்குள்ள. நாங்கள் பார்த்தோம் நாங்கள் எடுக்கிற எடுகோலாக இந்த கிணறு வந்து 8 அடி விட்டமாகவும் 1 படிக்கிலான தூரம் வந்து 2 அடி நாங்கள் வச்சுக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த இதுக்குள்ள தண்ணின்ற கனவளவை காண்றதுக்காக வேண்டி நாங்கள் 1 படிதான் நிக்குது வைக்கிறோம். ஈஸியா கணக்கிறதுக்காக வேண்டி 2 அடி தண்ணி தான் நிக்குது எடுக்கிறோம். எடுத்தோம்னு சொன்னா 5 தர இந்த விட்டம் 8 வர்க்கம் தர இந்த தண்ணின்ற ஆழம் வந்து 2 அடி. அதை நாங்கள் செய்தோம்னு 1,000 தெரியும் வந்து 1,000 லிட்டர் தண்ணி இருந்தால் அதுக்கு 3 கிராம் குளோரின் பவுடர் 33 வீதம் டிசிஎல் போட்டோம்னா குளோரின் வந்து 1 ppm அதாவது மீந்து நிற்கும் குளோரின் அளவு வந்து 1 இருக்கணும். இதுதான் பாதுகாப்பான நாங்கள் எங்களுக்கு குடிக்கிறது பயன்படுத்துற அளவு. சரி, திருப்பி சொல்லுங்க, 1,000 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் டிசிஎல் போட்டோம்னால் அதுல 1 ppm என்றது 1/2 hour பிறகு 30 நிமிஷத்துக்கு பிறகு வரும். கலந்து பாக்கல 1 ppm இருக்கும். இதுதான் சரியான அளவு. அப்ப நாங்கள் இந்த கிணத்துல கல்குலேட் பண்ணாங்கள் எங்களுக்கு 18,124 லிட்டர் வந்தது. இதுக்கு எவ்வளவு நாங்கள் குளோரின் போடுவோம்னா 1,000க்கு 3 இந்த 18,000 கணிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு 18.12 கிராம் குளோரின் எடுக்கணும். நாங்கள் 1 teaspoon எடுத்தோம் இது வந்து 5 gram இருக்கும். இதை நாங்கள் இப்படி ஒரு பாத்திரம் ஒன்றுக்குள்ள இடையில இந்த மக்கள் நினைக்கணும் இந்த குளோரின் அப்படியே அள்ளி போட்டு அதுக்கு போட்டு விட்டா சரி. அதாவது நேரடியாக குளோரினை கரைச்சி போட்டோ அல்லது பவுடராக நேர போடக்கூடாது. வாளிக்குள்ள வெள்ளை துணி ஒன்றை வச்சு அதில் நாங்கள் வந்து படிச்சு நாங்கள் படிக்கிறோம்னு சொன்ன வெள்ள துணியால இந்த இதுல சில உள்ள கரையாத பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அல்லது வேற ஏதாவது டஸ்ட்கள் இருக்கும் அதுகள் எங்களுக்கு போக கூடாது. கரையாத பார்ட்டிகள் போனாலும் எங்கட கணிப்பீடு வந்து பிழைச்சிடும். அதனால நாங்கள் வந்து அதை வந்து என்ன செய்யமாட்டா அப்படி எடுத்து போட்டு நாங்கள் இதை வந்து வடிவா வடிக்கிறோம். இந்த கரையாத பார்ட்டிகல்ஸ்ல கல்சியம் இருக்கிறதால அதுமே தண்ணியை உப்புமாக்குமோ அதுக்காண்டி அதுக்காக முக்கியமா நாங்கள் போடுறது வந்து சரியான அந்த எங்கள்ட அளவு போய் சேராது அளவு போய் சேராது. அப்போ ஒரு இடத்துல கூடங்கிறது குறையாம இருக்கு. நாங்கள் இப்படி வடிவா அதை வந்து கரைச்சி எடுத்து போட்டு திருப்பி நாங்கள் இதே தண்ணியால வந்து அதாவது தண்ணி எடுத்து ஃபுல்லாக்கிறோம். இந்த தண்ணியை நாங்கள் வந்து ஊத்தக்கூடாது எப்படி நேரடியாக அப்படி நாங்கள் மேலே இருந்து ஊத்துவோம் சொன்னாலும் உதாரணம் சும்மா நான் சொல்றேன் உங்களுக்கு நாங்கள் ஊத்துறோம் தண்ணியை நாங்கள் இப்படி வச்சு இதுல தான் தண்ணி குளோரின் இப்படி இப்படி ஊத்துறானே செய்யறோம் இப்படி வழியை இப்படி செய்தால ஓ பட்ட உடனே அரைவாசி குளோரின் வெளியில வெளியில போயிடும். அப்ப அங்குள்ள தண்ணியோட ரியாக்ட் பண்ணி அங்க உள்ள கிருமிகளை சாக்காட்டது. அதனால இந்த வாளியில ஃபுல்லா அப்படி அந்த கரைச்ச குளோரின் எடுத்து இதான் சரியான முறை மக்களை மெதுவாக உள்ள கொண்டு போகணும். எடுத்து இந்த தண்ணியே ஊத்தலாம் அது பிரச்சனை இப்படி நாங்கள் ஒரு கிணத்துக்கு குளோரின் போட்டா பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு வந்து இது இந்த ppm சொல்றோம் மீந்து நிக்கிற குளோரின் எல்லாம் ரியாக்ட் பண்ணி எல்லா கிருமியும் அழிச்சா பிறகு 1 ppm என்ற அளவில் இருந்தாங்களே குடி தண்ணி காணும் அனைவனால எப்ப பாவிக்க வேணும்னு சொன்னா அந்த அரை மணி அப்புறம் பாவிக்கலாம். ஆனா உண்மையில சேஃப் எப்பன்னு சொன்னா 12 தொடக்கம் 24 மணி நேரத்துக்கு பிறகு பாவிக்கிறது நல்லது. ஆனபடியே நாங்க என்ன சொல்லணும்னா பின்னேரத்துல போட்டோம்னா விடிய பாவிக்க
சின்ன சந்தேகம் இந்த இடத்தை குளோரின் போர்டேக்க பின்னேறம் போற நிலமா விடியப்புறம் போற நிலமா அந்த சூரிய ஒளிக்கு இல்ல அது பெருசா ரியாக்ட் பண்ணா எங்கட சூரிய ஒளி வந்து கிணத்துல போடுறது வந்து சரியான குறைஞ்ச நேரம் என்ன குறைஞ்ச நேரம் மேலதிகமாக ஒரு பிபிஎம் என்ற அளவு ஹாஃப் அன் அவர் அப்புறம் இருக்கும் கண்டிப்பா சரியான போடுற விதம் அது சில உள்ள மழை தண்ணி உள்ள போகுமா இருந்தா போகணும் கேட்க நினைச்சா இப்ப மேரிக்கு வந்து இந்த கிணறு வந்து ஃபுல் அணிக்கும் அது கிட்டத்தட்ட இப்ப எங்கட மக்களுக்கு சாதாரணமா இப்ப ஒரு அனர்த்த நிலையிலேண்டா ஒரு அளவுல சொல்றேன்டா இப்ப அவர்களுக்கு ஒரு சாதாரணமா நீங்க சொன்ன மாதிரி 8 அடி விட்ட முடிய ஒரு வெட்டு கிணத்துக்கு அளவுல கரண்டி கணக்குல சொல்லுங்க ஈஸியா இல்ல ஈஸியா சொன்னேன்னு சொன்னா எங்களுக்கு 2 அடி ஆழமுடைய தண்ணிக்கு தான் நாங்களும் பார்த்து நாங்கள் வந்து 4 கரண்டி உள்ளவனு பாத்துட்டோம் அப்ப இது வந்து சாதாரணமான தண்ணி இதே வந்து மழை காலத்துல வெளித்தண்ணி உள்ள போகும்னு நாங்கள் ஜஸ்ட் பண்ணோம்னு சொன்னா உள்ள போயிட்டு வெளித்தண்ணிண்டா இது டபுள் மடங்கு ஆகினா பிபிஎம் 10 ஆ மாறும் ஒரு பிபிஎம் உள்ள நாங்கள் ஒரு படிக்கடையில 4 கரண்டி என்ற அளவில் எடுத்து கணக்கு பார்த்தோம்னா பிபிஎம் 2 ஆ வரும் இன்னும் கொஞ்சம் கூட தேவை இன்னும் கூட மாசம் நினைச்சோம்னு சொன்னா நாங்கள் 3 மடங்கு ஆக்கலாம் அது போக கூடாது 10 அல்லது 3 மடங்கு அதிகரிச்சு இப்படி அதனால குளோரினா போடலாம் ஆனா இது குளோரின் போடுற அட் எ டைம்ல சேஃபா இருக்குமே ஒழிய பிறகு கூட மாசு வரலாம் அப்ப நாங்கள் கவனிக்க வேணும் கிணத்தை பாதுகாப்பாக்குறது எப்படி குறைஞ்சது 3 அடிக்கு அளவான கட்டு இருக்க வேணும் அந்த கட்டு வந்து மண் மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி 10 அடிக்கு என்றாலும் பூசி இருக்கணும் உட்பூச்சி செய்யணும் சரி திருப்பருக்கா சொல்லுங்க கிணறு வந்து இந்த மண் மட்டம் மண்ணின் மட்டமண்டா இதுல இருந்து மேலுக்கு 3 அடிக்கு நான் கட்டிருக்கோம் கட்டு கட்டிருக்கோம் அத வந்து இந்த உட்பக்கம் வந்து இந்த மண் மட்டத்துல இருந்து உள்ளுக்குல விழாம அதை வட்டமாகவோ சதுரமாகவோ ஒரு 3 அடி தள்ளி கட்டி அதுல இருந்து 10 அடிக்கு அங்கால கொண்டு தண்ணியை கசிய விடுவோம் கழுவுற தண்ணி எல்லாம் கிணத்து பக்கத்துல போக கூடாது 10 அடி தள்ளி போனா திருப்பி அந்த தண்ணி கசஞ்சு விரைக்கல வந்து அது ஃபில்டர் பண்ணப்பட்டு வரும் அது பாதுகாப்பா இருக்கும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து கிணத்துக்கு மூடி போடுறது மூடி போடுறன்ற பயவாதிகள் சொன்னா தகரங்களால போடணும் எந்த விதமான யூஸும் இல்லை ஏனென்றா அதுல கிடக்குற மாசு எல்லாம் திருப்பி மலையோட கரைஞ்சு உள்ள போய் ஊத்துண்டு போடுற கிணறு தகரத்தால போடலாம் பிளட் பண்ணி போடலாம் எந்த விதமான தண்ணியும் உள்ள போகாத மாதிரியான பிளட் வந்து சீல் பண்ணணும் சூரிய ஒளியால சுத்தமாக அதுக்கு ஒரு 6 மணித்தியாலம் என்றாலும் தண்ணியில வெயில் படணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணிக்கு சூரிய ஒளி படணும் குடி தண்ணிக்குன்றது வந்து எந்த இதிலும் பொருத்தமான விடயம் இல்ல கிணத்துக்கு மூடி போடுறதான் முற்றுப்புள்ள ஏதாவது பூச்சியில் உள்ள போகலாம் அல்லது ஏதாவது அழுக்கு போகலாம் மழை தண்ணியோடு சேர்ந்து போய் அழுக்குள்ள போகாம ஃபுல்லா சீல் பண்ணி போட்டு மோட்டார் ரோடாக நாங்கள் வந்து தண்ணி எடுத்து டேங்க்ல ஏற்றி போட்டு பாக்கிறான் மோட்டார் இல்லையான்னு சொன்னா சரியான மூடி போட்டு கப்பியில கீழுக்கு கப்பியில இருந்து வாளியோ கயிறோ மண்ணில முட்டாத மாதிரி கப்பியால உள்ள போட்டு தண்ணி எடுத்துட்டு திருப்பி நாங்கள் மூடி விட்டோம்னு சொன்னா பாதுகாப்பா இருக்கும் ஒரு தடியை அதை குத்தி இருப்பினோம் அந்த இடங்கள்ல காகங்கள் வந்து எச்சம் போடாம இருக்க மாதிரி பாத்துக்கணும்னு முக்கியம் ஏன்னா காக எச்சத்தாலேயும் அநேகமான கிணறுகள் மாசு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கட்டுல வந்து காகம் இருந்துட்டு எச்சத்தை உள்ள போட்டு போக கிணறு மாசு வரும் அப்படியான திறந்த கிணறுகள் சொன்னால சாதாரணமா வில கம்பியால மட்டும் மூடி இருக்கு அப்படியான கிணறுண்டா அநேகமாக ஒரு கிழமைக்கு ஒருக்கா கட்டாயம் குளோரின் போட வேண்டிய ஒரு 100 வித பாதுகாப்பு இல்ல ஓரளவு தான் பாதுகாப்பு ஆனா தொடர்ந்து நான் குளோரின் போட்டு குடிச்சாலும் எங்களுக்கு தண்ணி வந்து உப்பா இல்ல எங்களுக்கு மாசு அதாவது எங்களுக்கு வேற பாதிப்பு எங்களுக்கு குளோரின் காரணமாக ஏற்படுற பாதிப்பு வரும் ஆனா தொடர்ந்து குளோரினை போடாம சரியான பிபிஎம்ல போடுவோம் அந்த அளவை வேற வந்து கிழமைக்கு ஒருக்கா போடுவோம் இனிய மாசம் உள்ள போகாத மாதிரி அந்த கிணத்தை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் நாங்கள் குழாக்கிணறு போற போறது ஆக ஒரு
குழாய்க்கு நிக்கிற தண்ணி தான் போட முடியும். அது பெரிய தண்ணியே இருக்கு, உண்மையில ஒரு 10 லிட்டரோ 15 லிட்டரோ 20 லிட்டர் தான் இருக்க போகுது. அதுக்கு நாங்கள் வந்து குளோரின் போட தேவை இல்லை. ஆனா சில வேளை இந்த குழாய் கணத்துக்குள்ளுக்கு முதல் வார தண்ணி கூடாத தான் அதுக்கு அப்படி நீங்க மேல் கெப்ப கலடி போட்டு ஒரு குறிப்பிட்ட இதே மாதிரி நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு முளைக்கடி தண்ணி இருக்கு, நீங்க ஜோசிங்க ரெண்டு தண்ணி ஜோசி போட்டு இதே மாதிரி 4 கரண்டி எடுத்து கரைச்சு போட்டு அதுக்குள்ள போட்டு மூடி விடுங்க. ஒரு நாளுக்கு பிறகு பாவீங்க, கலக்கு பார்த்து போட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு படி நெச்சு கொண்டு போடுங்க, அது காணும். நீங்க வடிவா இறக்கி மூடி விட்டோம் போட்டு விட்டா சரி, போட்டா காணும். நீங்க மூடி விட்டா சரியா, தொடர்ந்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. மாசு ஏற்பட்டா மட்டும் போடலாம். நிச்சயமா இதுல என்ன ஒரு சந்தேகம் தான், இப்ப புயல் அப்படியான வெள்ளப்பெருக்கு நிலைமைகள்ல நல்ல சாம்பல் கலர்ல இப்படி கிணத்து புல்லா தண்ணி கிடக்குது, மக்களுக்கு ஒரு டவுட் எவ்வளவு குளோர்னா போடலாம், நல்ல சாம்பல் கலர் சிவப்பு கலர்ல கிடக்குது. அதுல முக்கியம் அதான், அதாவது தண்ணியின் கலர் மாறுதண்டாக்கிறது, வெளியில உள்ள தண்ணி மண்ணில் உள்ள பார்ட்டிகல்ஸ் கரைச்சு கொண்டு உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பூச்சி செடி இல்லையோ ஒரு வகை இருக்கு. எவ்வளவு குளோரின் போடலாம், வெளி தண்ணி போயிட்டேன்னு சொன்னா அது வந்து ஃபுல்லி ஒரு படிக்கு போடுறத விட உண்மையில வந்து கொதிக்க வச்சு குடிக்கிற தண்ணி தான், கொதிக்க வச்சு ஆரோக்கியம் மிகவும் பாதுகாப்பானது. கொதிக்கிறதுன்றது 1 நிமிடத்துக்கு மேற்பட்ட நேரம் தண்ணி வந்து கொதிக்கிறதுல இருக்கும். அதன் பின்னர் எடுக்கிற தண்ணி சாதாரணமா கொதிக்க கொஞ்சம் கூட சண்பப்பகலாம் கூட ஒரு கூட நேரம் எடுக்கும். ஆனா அந்த ஆவி பறந்து கொதிக்கிறத நீங்க 1 நிமிஷம் சொல்றீங்க, அதுல 1 நிமிஷத்துக்கு மேல ஆரம்பித்து 1 நிமிடத்துக்கு மேல கொதிச்சு கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகு அதை நாங்கள் நிப்பாட்டி ஆற வச்சு மூடி வச்சு குடிக்கிற தண்ணி தான் உண்மையில பாதுகாப்பாக தண்ணி. அடுத்த வழிதான் நாங்கள் வந்து குளோரின் செஞ்சுக்கிறது. அடுத்த 2வது வழி, இந்த 2 வழியை நாங்கள் சரியா பயன்படுத்தணும்னு சொன்னா தண்ணியிலேருந்து வர நோய்களை நாங்கள் கட்டுப்படுறதுக்காக ஏற்பாடாக இருக்கும். நிச்சயமான நான் நினைக்கிறேன் இந்த இதுவும் ஒரு யூடியூப் தளத்துல குளோரினேஷன் டெமோன்ஸ்ட்ரேஷன் இதை போல ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் நான் நினைக்கல இருக்கும்னு சொல்லி இந்த அருமையான விளக்கத்தை தந்த உங்களுக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் இந்த நன்றிகளும் பாராட்டுகளும் நன்றி. என்ன நன்றி.